சென்னை கோயம்பேடு சந்தையில் உள்ள தக்காளி மைதானத்தில் லாரிகளை அனுமதிக்க முடியுமா என்பது குறித்து சிஎம்டிஏ மற்றும் மார்க்கெட் கமிட்டி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் கோயம்பேட்டில் மூடப்பட்டுள்ள தக்காளி விற்பனை மைதானத்தை திறக்க கோரி தந்தை பெரியார் தக்காளி மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் சாமிநாதன் தொடர்ந்த வழக்கு நீதிபதி ஆ. சுரேஷ்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. தற்போது நிலவும் தக்காளி தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வை கருத்தில் கொண்டு சென்னை கோயம்பேடு சந்தை தக்காளி மைதானத்தில் லாரிகளை அனுமதிக்க முடியுமா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். தக்காளி விலை குறையும் வரை ஓரிரு வாரங்களுக்கு லாரிகளை நிறுத்திக்கொள்ள அனுமதிப்பது குறித்து சிஎம்டிஏ கோயம்பேடு மார்க்கெட் கமிட்டி ஆகியவை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தார்.